பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு தொட்டில பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் பேபி தொட்டில தூங்குற மாதிரி உட்காந்து விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு போட்டோஸ் வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்து தொட்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க, எங்க வாங்குனீங்க, எங்க செய்ய கொடுத்தீங்க, அந்த டிசைனை கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புங்க, அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ குழந்தை வச்சிருக்க நெய்பர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஜஸ்ட் போட்டோ எடுத்து அனுப்புங்க, எங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணும், அந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே நான் இது ஒரு வீடியோவா மேக் பண்ணா ஒரு சிலருக்கு கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சீலிங்ஸ்ல வந்து எப்படியே ஹேங் பண்றதுக்கு இருக்கும், அதுல தொட்டில் மாட்டிக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிளைனா இருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பாருங்கள், இது வந்து பிளைனாக இருக்குது. அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஊரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, ஆனால் தொட்டில் வந்து வாங்க கிடைக்கும். பட் ஊரில் வந்து இந்த தொட்டில் துணியில் போட்டால் தான் ரொம்ப நல்லது, தொட்டில் துணியில் போடணும், இந்த துணியில் போடணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டில் பார்த்த தொட்டில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு, நம்ம அதை மடக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அது கொஞ்சம் பெரிய ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் போகும். வீட்டில் அது வச்சோன்னா ஆனால் துணியில தான் குழந்தைய படுக்க வைக்கிறோம். பட் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அதனால நான் அதுதான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. சாரி கிளாத்லயே வந்து கீழே பெட் மாதிரி இருக்கும் குழந்தை படுக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து ஓகே இது வாங்கலாம், இது வாங்கலாம், அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஊர்ல இருந்து வந்து ஒரு நார்மலான தொட்டில் துணி நான் யூஸ் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு நார்மலான ஒரு சில தொட்டில் துணியெல்லாம் எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. அதை வச்சு நான் சும்மா கட்டி வச்சிருந்தேன். இது பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிசைன் பண்ணாரு, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப்ல வந்து இது மாதிரி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து ராடு ரொம்ப வெயிட்டா இருக்கு. பிரைஸ் நிறைய பேர் கேட்கறாங்க. 100 to 150 AED அதுக்குள்ளதான் வந்து இருந்தது. வாங்கிட்டு வந்து அந்த வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அது அங்கேயே இருந்துட்டு போகுது, ஒன்றும் ஸ்பேஸ் எதுவும் இதாக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபிக்ஸ் பண்ணோம். பட் தொட்டில் துணி ஒரு நார்மலான ஒரு கிளாத் வாங்கி சும்மா போட்டோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து பேபி ஸ்விங் வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். பேபிக்கு ஒரு 3 months இருக்கும்போது அது ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து இந்த இதை ஃபிக்ஸ் பண்ண தொட்டிலோட இதை வந்து நான் போட்டிருப்பேன். நாங்க ஃபிக்ஸ் பண்ணது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்களும் இதை கொண்டு போய் காமிச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இப்ப இந்தியன்ஸ் தான் வந்து மோஸ்டா நமக்கு இந்த மாதிரிதான் தொட்டில் போடணும், குழந்தை ரொம்ப நேரம் நல்லா தூங்குவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ நீங்க இந்த மாதிரி கூட டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த ரோட்டில் தான் எங்கள் பேபிக்கு வந்து தொட்டில் துணி கட்டியிருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வீடு சின்னதாக இருக்குது, நமக்கு ஸ்பேஸ் பத்தாது, அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தொட்டில் துணி கட்டிக்கலாம். இந்த மாதிரியே வந்து இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டாகவே கிடைக்கிது, அது கூட நம்ம வாங்கிக்கலாம். பேபியை வந்து தொட்டில் கிளாத்தில் படுக்க வைக்கணும் இல்லை சாரீ கிளாத்தில் படுக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி குழந்தைய படுக்க வைக்கிறது தான். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எப்படி தொட்டில் துணி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.